ஹலோ டியூட்ஸ் அண்ட் படீஸ், வெல்கம் டு ஹாலிவுட் தமிழ் சென்ட்ரல். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் ஹாலிவுட் திரைப்படங்கள் தமிழில் டப்பிங் செய்யப்படும் பொழுது அந்த திரைப்படத்திற்கான பெயரும் வந்துட்டு தமிழில் மொழிமாற்றம் செஞ்சிடுறாங்க. அது நிறைய படத்துக்கு பார்த்தீங்கன்னா காமெடியாக அமைஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ இந்த வீடியோக்கு கண்டினியூஸாக செகண்ட் பார்ட் அண்ட் தேர்ட் பார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி செகண்ட் பார்ட் அப்லோட் பண்ணியிருந்தோம், அதுலேயும் நிறைய பேர் தேர்ட் பார்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐந்து ஹாலிவுட் திரைப்படங்களோட பெயரை வந்துட்டு நான் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். அந்த ஐந்து திரைப்படங்களுக்குமே பார்த்தீங்கன்னா தமிழில் செம்ம காமெடியாக தான் வந்துட்டு பேர் வச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த லிஸ்ட்ல நம்ம ஐந்தாவது பார்க்கக்கூடிய திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2000வது வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு எபிக் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா ஃபிலிம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரசல் க்ரோவ் அண்ட் வாக்கின் ஃபீனிக்ஸ் இவங்களாம் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தினுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாடியேட்டர். ஸோ இந்த படத்தை எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஒரு எபிக் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மூவி பெஸ்டான எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழில் வந்துட்டு டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. இந்த கிளாடியேட்டர் அப்படிங்கிற திரைப்படத்திற்கு தமிழில் என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிமை வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ கிளாடியேட்டருக்கான தமிழ் மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு போர் வீரன் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அடிமை வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. ரொம்ப காமெடியாக இருக்கு. கிளாடியேட்டருக்கு தமிழில் அடிமை வம்சம். இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவது பார்க்கக்கூடிய திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபிலிம். இந்த படம் பார்த்தீங்கன்னா தாய் லாங்குவேஜில் தான் வந்துட்டு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இங்கிலீஷில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த படத்தோட தாய் லாங்குவேஜோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாம் யங் கூங் பார்ட் டூ அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு யூஎஸ்ஏல வந்துட்டு ரிலீஸ் ஆகும்போது த ப்ரொடெக்டார் டூ அப்படிங்கிற பேரில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி யூகேல ரிலீஸ் ஆகும்போது வாரியர் கிங் பார்ட் டூ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டோனி ஜா வந்து நடிச்சிருப்பாரு. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இந்த திரைப்படம். இந்த திரைப்படம் வந்துட்டு தமிழ்லையும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. தமிழில் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்துக்கு செம்மையாக ஒரு நேம் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்கி வீரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ த ப்ரொடெக்டார் டூ அப்படிங்கிறக்கு தமிழில் கும்கி வீரன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஒருவேளை கும்கி படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த நேம் வச்சாங்களா என்னமோ தெரியல. த ப்ரொடெக்டா இருக்கு தமிழ்ல கும்கி வீரன். இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவது பார்க்கக்கூடிய திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 அமெரிக்கன் ஆக்ஷன் ஹாரர் ஃபிலிமா ரிலீஸ் ஆன ப்ரீஸ்ட். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பால் பெட்டானி வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எம்சியூவில் வந்துட்டு விஷன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து நடிச்சிருப்பார்ல அவர் தான். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கொரியன் காமிக்ஸை வந்துட்டு மையமாக வச்சு எடுத்துருந்துருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வேம்பையர் மூவி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி தான். பார்க்குறக்கு ஒன் டைம் பார்க்குறக்கு நல்லாவே இருக்கும். இந்த படத்துக்கான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்ட். இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசாரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம் தமிழில். ஆனால் இந்த திரைப்படத்துக்கு தமிழ் ஒரு பேர் வச்சாங்க பாருங்கள், கல்லறை உலகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. ப்ரீஸ்ட்டுக்கும் கல்லறை உலகத்துக்கு என்ன சம்மந்தம்னு எனக்கு சுத்தமாகவே தெரியல. ஒருவேளை கல்லறை மனிதன் படம் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த பேரை வச்சாங்களே எனக்கு தெரியல. ப்ரீஸ்ட் படத்துக்கு தமிழில் கல்லறை உலகம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய திரைப்படம் 2010 அமெரிக்கன் ஆக்ஷன் ஃபேண்டசி ஃபிலிமாக ரிலீஸ் ஆன சாசரஸ் அப்ரண்டிஸ். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிக்லஸ் கேஜ் வந்து நடிச்சிருப்பாங்க. இது ஒரு வித்தியாசமான ஆக்ஷன் ஃபேண்டசி ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். டைம் கிடைச்சா இந்த மூவி வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள், ஒன் டைம் வாட்சபிள். ஸோ இந்த படத்தினுடைய பேர் வந்துட்டு சார்சரஸ் அப்ரண்டிஸ். இந்த படத்துக்கு தமிழில் என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூனியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுருக்காங்க. எப்படி இந்த பேர் வச்சாங்கன்னு தெரில. சார்சரஸ் அப்ரண்டிஸ்க்கு தமிழில் சூனியக்காரி. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய மூவி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2018 டிசி காமிக்ஸை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு அமெரிக்கன் சூப்பர் ஹீரோ ஃபிலிம். இந்த படம் பார்த்தீங்கன்னா டிசி யூனிவர்ஸுக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைச்சு அப்படின்னே சொல்லலாம். அகல பாதாளத்தில் இருந்த டிசி யூனிவர்ஸை திரும்பவும் மேலே தூக்கிட்டு வந்து குறைச்ச ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் வான் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ என்ன படம் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆக்வாமேன் பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக்வாமேன் படத்துக்கான தமிழ் டப்பிங் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்பவுமே சூப்பராக வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் டப்பிங் பண்ணதோட நிறுத்தாம இந்த படத்துக்கு தமிழ்ல ஒரு பேர் வச்சிருக்காங்க பாருங்க, அங்க நிக்கிறாங்க. இந்த படத்துக்கு இவங்க தமிழ்ல வச்ச பேர் என்னன்னா சமுத்திரபுத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பேர் வச்சிருக்காங்க. ஆக்வாமேனுக்கு தமிழ்ல சமுத்திரபுத்திரன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஆக்வாமேனுக்கு தமிழ்ல சமுத்திரபுத்திரன் கரெக்டான பேரா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த லிஸ்ட்டில் அடிஷனல் போனஸாக நம்ம ஒரு மூவி வந்து பார்க்க போகிறோம். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2018 வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த மூவியோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்களில் ஒருத்தர் தான், வேற யாரும் இல்லை, நான் தனுஷை பற்றி தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் ஒரு படம் வந்து பண்ணியிருந்தார், த எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் ஃபக்கீர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு ஹாலிவுட்டில் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படத்தை வந்துட்டு அவங்க தமிழையும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2019 இந்த படத்தை வந்துட்டு தமிழில் டப் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. யோசிச்சு பாருங்க,
ஒரு தமிழில் நடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்துட்டு ஹாலிவுட்டில் போய் ஒரு படம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற போது அந்த படத்தை தமிழில் டப் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு நீட்டான ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கணும். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் இவங்க த எக்ஸ்ட்ராஆர்டினரி ஜர்னி ஆஃப் ஃபக்கீர் அப்படிங்கிற பேருக்கு தமிழில் சிம்பிளாக கேவலமாக ஒரு பேரை வச்சுருக்காங்க, பக்ரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த படத்துக்கு தமிழில் வந்து பேர் வச்சுருக்காங்க. யோசிச்சு பாருங்க, எக்ஸ்ட்ராஆர்டினரி ஜேர்னி ஆஃப் ஃபக்கீர் அப்படின்னா அதுக்கு தமிழில் மீனிங் எப்படி வரும், ஒரு அசாதாரணமான பயணம், அதாவது ஃபக்கீரின் ஒரு அசாதாரணமான பயணம் அப்படின்னு வச்சுருந்தா கூட நல்லா இருந்திருக்குமோ என்னவோ. ஆனால் இவங்க ரொம்பவுமே கேவலப்படுத்துகிற விதமாக பக்ரி அப்படின்னு சொல்லி வச்சுருந்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை தமிழில் ப்ரொமோட் பண்ணிச்சோ இல்லையோ டீ ப்ரொமோட் பண்ணிச்சோ அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் வந்துட்டு தமிழில் ஓடாமல் போனதுக்கு இந்த பேரும் வந்துட்டு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸ்ட்ராஆர்டினரி ஜேர்னி ஃபக்கீர் இந்த படத்துக்கு பக்ரி அப்படிங்கிற பேர் கரெக்டான பேரா, கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அவ்வளவுதான் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு 5 ஹாலிவுட் திரைப்படங்களினுடைய பெயர்கள் வந்துட்டு எப்படி தமிழ்ல மொழிமாற்றம் செய்யணும்னு சொல்லிட்டு காமெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பாத்துருந்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலனா ஒரு டிஸ்லைக் கொடுங்க. டிஸ்லைக் கொடுத்துட்டு ஏன் பிடிக்கல அப்படிங்கறத சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல நான் சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுவேன். வேற என்ன சொல்ல போறேன், இந்த வீடியோ வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாமா இல்லை இதுக்கான ஃபோர்த் பார்ட் வந்து கொண்டு வரலாமா அதையும் வந்துட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாங்களும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை.